Welcome to Deepthik Radio. இப்போ ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் பாட்டிலை வந்து நான் பிளாக் கலர் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வேஸ்டான கிளாஸ் பாட்டில் தான். நான் பிளாக் கலர் வந்து 2 times வந்து கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி கூட கிளாஸ் பாட்டிலுக்கு வந்து கலர் பண்ணலாம். அது நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும். நான் இன்றைக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் இந்த கலர் வந்து நான் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 times கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை டைம் வேணுமோ கொடுத்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு அடுத்து கேப்சூல் எடுத்துக்கிறேன். வேஸ்ட்டான கேப்சூல் கவர் தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சைஸில் கிடைச்சா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கேப்சூல் கவர் எடுத்துகிட்டு அதோட அந்த சைடு எட்ஜஸ் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அது ஒரு பூ டிசைனில் அந்த லுக்கு கிடைக்கணும். ஸோ நான் இந்த கவர்லே தான் வந்துட்டு நான் ரவுண்ட் ஷேப்பு, லீஃபு எல்லாமே இந்த கேப்சூல்லே தான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், லீஃப் சைஸும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கிங்க. நம்மக்கிட்ட நிறையா வேஸ்ட்டான இந்த மாதிரி ஹெட்செட்டோட கேபிள்லாம் வேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால அதை தண்டுக்கு யூஸ் பண்ணலான்னு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு 3 பூ தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு 3 round dart எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து இது ஃபுல்லாகவே என்னோடய க்ரியேட்டிவ் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா பேஸ் தான் நான் காமிக்கிறேன். இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு இதில் இன்னும் என்ன பண்ணலாமா, புதுமை பண்ணலான்னா நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எல்லாமே ஃபுல்லாகவே காமிக்கலை. உங்களுக்கு பார்க்குற அளவுக்கு, புரிகிற அளவுக்கு தான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த கேப்சூலை ஃபுல்லாக அங்கங்கே பூ மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக்குக்கும் அந்த சில்வருக்கும் இப்போவே சூப்பராக இருக்குது. பட் இந்த பிளாக்கில் என்ன கலர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். நான் பாருங்கள், இப்போ அந்த தண்டுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேபிள் வயர், அதாவது ஹெட்செட்டோட கேபிள் வயர், அதை வந்துட்டு நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால எனக்கு விருப்பமான சைஸுக்கு அந்த தண்டெல்லாம் வந்துட்டு க்ளூகன் போட்டு தான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். க்ளூகன் போடலான்னு இல்லை, எது வேணாலும் போடலாம். இது உடனே வந்து வேலையை முடிச்சு கொடுக்கும்னு நான் க்ளூகன் எடுத்திருக்கேன். நான் எனக்கு விருப்பமான டிசைனில் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த கேப்சூல் கவரில் வந்துட்டு என்ன கலர் கோட் பண்ண போகிறேன்னா எல்லோ கலர். எனக்கு வந்து அந்த பிளாக்குக்கு எல்லோ வந்து சூட்டபிளாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க. இனி வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ரன் பண்ணியிருக்கேன், ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களோட க்ரியேட்டிவ். நமக்கு வந்து இது தான் செய்யணும்னு கிடையாது, நம்ம வந்துட்டு எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ அந்த தண்டுக்கெலாம் வந்துட்டு நான் டார்க் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். லீஃப்க்கெலாம் வந்துட்டு நான் ஆலிவ் க்ரீன் கொடுத்துருக்கேன். எல்லோவோட இருந்தால் ஏதோ மாதிரி இருக்குது. ஸோ நான் அங்கே வந்து ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு ஷைடஸ் அப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அந்த பாட்டிலோட கேப் மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்து பாட்டிலோட கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதான் பாட்டில்னு தெரிய வேண்டாம். ஸோ அது மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எதையுமே தூக்கி வீசாதீங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ஃப்ளவர் வாஸ் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது உங்கள் டிவி ஷோலெலாம் வைக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.